If modulus of z minus 4 by z equal to 2, then the maximum value of modulus of z. இது மாதிரி மாடலில் IITJEயில் கொஷின் வருது. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா தரேன், அதை ரிசல்ட்னு கூட எடுத்துக்கோங்க. இஃப் மாடலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் பி பை இசட் ஈக்குவல் டு ஏ, இந்த எந்த ஒரு கொஷினும் அந்த மாடலில் கொடுத்து இந்த டைப்பில் இந்த ஃபார்மில் கொடுத்துட்டு மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா, அதுக்கு பாருங்கள் மினிமம் வேல்யூ ஃபார்முலா தர பாருங்கள். மைனஸ் ஏ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு மாடலஸ் ஆஃப் பி பை 2. மேக்ஸிமம் வேல்யூக்கு ஏ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு மாடலஸ் ஆஃப் பி பை 2. இப்போ இந்த கொஷினில் மேக்ஸிமம் வேல்யூ கேட்குறாங்க. மேக்ஸிமம் வேல்யூ கேட்குறாங்கன்னா அப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஏ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 4 மாடலஸ் ஆஃப் பி பை 2. இப்போ இதை வந்து கொஷினோட கம்பேர் பண்ணி ஏ கண்டுபிடிக்கணும். கொஷினோட கம்பேர் பண்ணோம்னா ஏ வந்து 2 தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணிடணும். இந்த ஃபார்மில் கொஷின் இருக்கா செக் பண்ணிடணும். ஏ வந்து 2 தெரிஞ்சு போச்சு. அதே போல் பி வந்து மைனஸ் 4 தெரிஞ்சு போச்சு. பி வந்து மைனஸ் 4, ஏ வந்து 2. மேக்ஸிமம் வேல்யூ கேட்குறாங்க, இந்த ஃபார்மில் எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ரம் த கொஷின் வி கம்பேர் வித் மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் பி பை இசட் ஈக்குவல் டு ஏ. பி தெரிஞ்சு போச்சு, ஏ பி வந்து மைனஸ் 4, ஏ வந்து 2. ஏ வந்து 2, பி வந்து மைனஸ் 4. மேக்ஸிமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் கேட்குறாங்க. ஃபார்முலா தெரியும், இந்த ஃபார்முலாவே எழுதிக்கிறோம். இதில் ஜஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஏனா 2 அப்ளை பண்ண போகிறோம், பினா மைனஸ் 4 அப்ளை பண்ண போகிறோம். ஏனா 2 அப்ளை பண்ணிட்டேன் ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 4. இங்கே பி வந்து மைனஸ் 4. இதை மைனஸ் 4 மாடுலஸ்க்குள்ளே எழுதணும்னா மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 4 என்ன ஆகிடும், ப்ளஸ் 4 தான் அப்சல்யூட் வேல்யூ. அப்போ ப்ளஸ் 4, இங்கே பார்த்தீங்கன்னா 4 4ஸா 16, 16 ப்ளஸ் 4, அப்போ 4 4 4ஸா 16, கீழே 2 அப்படியே இருக்குது. 4 ப்ளஸ் 16னா வரும் 20. இதை 5 இன்ட்டு 4னு ஏலாம். அப்போ 5 இன்ட்டு 4ல ரூட் ஆஃப் 4 வந்து 2னு ஏலாம், மீதி ரூட் 5 அப்படியே எழுதிக்கலாம். மேலே நியூமினேட்டரில் 2 காமனாக வெளியெடுத்தோம்னா டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது, கேன்சல் ஆகுது. அப்போ 1 ப்ளஸ் ரூட் 5 இல்லை ரூட் 5 ப்ளஸ் 1, 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த ஆப்ஷனில் ரூட் 5 ப்ளஸ் 1 ஆர் 1 ப்ளஸ் ரூட் 5 இருக்கோ அதை வந்து நம்ம ஆன்சராக எடுத்துக்கணும். இது வந்து IITJEன்றது ரொம்ப கஷ்டம் கிடையாது. இப்போ நம்ம சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கே சூப்பராக இருக்குது. இதுமாதிரி மாடலில் சம் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் டூ புக்கில். இது மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக IITJEல இனிமேல் தமிழ்நாடு பிள்ளைங்களுக்கு ஈஸி தான். இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் ஃபார் ப்ராக்டிஸ் 3 ப்ராப்ளம் இதுமாதிரி கொடுத்துருக்குறேன், டூ இட் யுவர் செல்ஃப்னு. அப்போ இஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 6 பை இசட் ஈக்குவல் 6 கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் கேட்குறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஆன்சரும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளம் மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 2 பை இசட் ஈக்குவல் 2 கொடுத்துருக்கேன், இங்கே மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் கேட்குறேன். அதே போல் தேர்ட் ப்ராப்ளம் மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் 4 பை இசட் ஈக்குவல் 2, தென் மினிமம் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் கேட்டிருக்கேன், ஆன்சர் கொடுத்துருக்கேன். எது கேட்டாலும் சரி, மேக்ஸிமம் வேல்யூ கேட்டாலும் சரி, மினிமம் வேல்யூ கேட்டாலும் சரி, இந்த கொஷின் கொடுத்த கொஷின் மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் பி பை இசட் ஈக்குவல் டு ஏ ஃபார்மில் இருக்கான்னு பார்த்துக்கணும். கொஷினை கம்பேர் பண்ணி ஏபி கண்டுபிடிச்சிடணும். அவங்க கேட்குறது மினிமம் வேல்யூனா அந்த ஃபார்முலா எடுத்துக்கணும், அவங்க கேட்குறது மேக்ஸிமம் வேல்யூனா அந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் மினிமம் வேல்யூவை லீஸ்ட் வேல்யூன்னு கேட்பாங்க, மேக்ஸிமம் வேல்யூவை கிரேட்டஸ்ட் வேல்யூ கேட்பாங்க. அவங்க எழுது எது கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரை நம்மளால் செய்ய முடியும். இனிமேல் இதுமாதிரி மாடலில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி IITJEE மெயின் அட்வான்ஸ் எக்ஸாமில் இது மாதிரி கொஷின் வந்ததுன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி உடனடியாக அவங்களால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஒரு நம்பிக்கை வரும்னு கூறி இந்த கிளாஸை இந்த வகுப்பத்தோடு முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.